अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, अस्सलातु वस्सलामु अला रसूलिल अमीन व अला आलिही व सहबिही अजमाइन, अम्मा बाद। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேரலையின் வாயிலாக முகநூலில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் திரிபுரா மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கலவரத்தை குறித்த ஊடகங்களும் ஆட்சியாளர்களும் எல்லாம் இருட்டடிப்பு செய்யக்கூடிய அந்த கலவரத்துடைய செய்திகளை குறித்து உங்களுக்கு முன்னால் ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மலை தொடர்களையும் மலையடிவாரங்களையும் பச்சை பசேல் என்ற நிலப்பரப்பையும் கொண்ட திரிபுரா, வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் பங்களாதேஷும் கிழக்கில் மிசோராமும் அஸ்ஸாம் மாநிலத்தையும் எல்லாம் எல்லையாக கொண்ட திரிபுரா, வெறும் 4.2 மில்லியன் மக்கள் தொகையை மட்டும் மொத்த மக்கள் தொகையாக கொண்ட திரிபுரா, திரிபுராவுடைய பச்சை பசேல் என்று காட்சியளிக்கக்கூடிய அந்த கண்ணை கவரக்கூடிய நிலப்பரப்பு இன்றைக்கு காவிகளால் இரத்தத்தின் நிறம் சிவப்பு நிறமாக மாறத் தொடங்கி இருக்கின்றது. கடந்த ஒரு வார காலமாக அந்த பகுதியிலே அந்த திரிபுரா மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். வணக்க வழிபாடுகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தீக்கிரையாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கின்றன. பள்ளிவாசலுக்கு மேல் ஏறி காவி கயவர்கள் தங்களுடைய காவி கொடியை பள்ளிவாசலுடைய மினாராக்களிலே ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வு அந்த மாநிலத்திலே நடந்திருக்கின்றது. பள்ளிவாசல்களுக்குள்ளாக வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்தமான நம்முடைய வேதம் திருக்குர்ஆனுடைய பிரதிகள் எரிக்கப்பட்டிருப்பதை அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றது. 115க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் அங்கே தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது என்கின்ற தகவல் நம்மை பதை பதைக்க செய்கின்றது. முஸ்லிம்களுடைய வியாபார நிறுவனங்கள், முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் அங்கே குறிபார்த்து தகர்க்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மொத்த மக்கள் தொகையில் 9% வரக்கூடிய சுமார் 4 லட்சம் வரக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு அந்த மாநிலத்திலே வரலாறு காணாத கலவரத்தை சந்தித்து வருகின்றார்கள். காவல்துறையை பார்த்தால் அந்த காவல்துறை அங்கு கலவரமே நடைபெறவில்லை என்பதை போன்று திரிபுராவுடைய காவல்துறை தகவல்களை பகிர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அரசியல் கட்சியுடைய தலைவர்களை பார்க்கின்றோம். எந்தெந்த தலைவர்களையெல்லாம் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய தலைவர்களாக, தங்களுடைய வழிகாட்டிகளாக, தங்களுடைய எதிர்காலமாக எண்ணி ஏமாந்து போய் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த தலைவர்களெல்லாம் மௌனமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஜனநாயகத்துடைய 4வது தூண் என்று அழைக்கப்படக்கூடிய ஊடகம் இன்றைக்கு ஊடகத்துறை தன்னுடைய தொலைந்து போன முதுகெலும்பை தேடிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசு வழங்கக்கூடிய அற்ப விளம்பர தொகைகளுக்காக தங்களுடைய நாணயத்தையும் நேர்மையையும் விலை கொடுத்து விட்டு பலி கொடுத்து விட்டு காணாமல் சென்று விட்ட ஜனநாயகத்துடைய 4வது தூண் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஊடகத்தை, மீடியாவை நாம் இன்றைக்கு தொலைந்து போன அந்த மீடியாவை தேடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவுடைய நீதித்துறை பாரபட்சமற்ற நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக, முகம் பார்க்காமல் நீதி வழங்குவோம் என்பதை உணர்த்துவதற்காக நீதி தேவதையுடைய கண்களிலே கருப்பு துணியை கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த நீதித்துறை இன்றைக்கு கண்களை கருப்பு துணிகளால் கட்டிவிட்டு அகோர நித்திரையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எழக்கூடிய நேரம்
அர்ணாப் கோஸ்வாமியை போன்றவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே எழுந்து தங்களுடைய தூக்கத்திலிருந்து வெளியே வந்து மனித உரிமைகளை பற்றி ஹியூமன் ரைட்ஸை பற்றி எல்லாம் பேசுகின்றார்களே தவிர சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் பங்கு வைப்பதற்காக நீதித்துறை இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக கேட்பாரற்று ஒரு சமூகம் இன்றைக்கு பள்ளிவாசல்களுக்கு முன்னால் மனித அரண் அமைத்து மனித சங்கிலி அமைத்து தங்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக கைகோர்த்து நின்று பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு திரிபுரா மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. என்ன காரணம், இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகின்றது? பங்களாதேஷ் கலவரத்திற்கு எதிராக போராட்டத்தை நடத்துகின்றோம் என்கின்ற பெயரிலே பங்களாதேஷிலே நடைபெற்ற சமீபத்தில் நடைபெற்ற அந்த கலவரம், பங்களாதேஷில் அக்டோபர் 13ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்ற அந்த கலவரத்தின் மீதான எதிர்ப்பை காட்டுகின்றோம் என்கின்ற பெயரிலே திரிபுராவிலே விசு ஹிந்து பரிஷத்தாக இருக்கட்டும், அதை போன்று பஜ்ரங் தள், ஹிந்து ஜாகரன், மஞ்சை போன்ற வகுப்புவாத அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று கொண்டு இன்றைக்கு இந்த கலவரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திரிபுராவை கலவர பூமியாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த கலவரத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷுடைய கலவரம், அங்கு என்ன நடைபெற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அக்டோபர் 13ஆம் தேதி பங்களாதேஷிலே துர்கா பூஜைக்காக அமைக்கப்பட்டிருந்த பந்தலிலே அமைக்கப்பட்டிருந்த சிலையுடைய மடியில் திருக்குறானுடைய பிரதி ஒன்று காண கிடைக்கின்றது. அந்த தகவல்கள் சமூக ஊடகங்களின் வழியாக பரப்பப்படுகின்றது. அந்த திருக்குறான் களங்கப்படுத்தப்பட்டு விட்டது என்கின்ற பிரச்சாரத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பங்களாதேஷிலே ஒரு கலவர சூழல் உருவாகின்றது. கோவில்கள் தாக்கப்படுகின்றன, சிறுபான்மை இந்துக்கள் தாக்கப்படுகின்றார்கள். ஒரு கலவர பூமியாக அக்டோபர் 13 முதல் ஒரு சில நாட்களுக்கு கலவர பூமியாக பங்களாதேஷ் மாறுகின்றது என்பதை பார்க்கின்றோம். அக்டோபர் 17ஆம் தேதி 4500 பேருக்கு எதிராக பங்களாதேஷுடைய அரசு வழக்கு பதிவு செய்கின்றது. கிட்டத்தட்ட 450 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். தாக்கா நகருடைய பெரிய கோவிலுக்கு முன்னால் அந்த நாட்டுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா சென்று நின்று கொண்டு இந்த மக்களுடைய சிறுபான்மை இந்து மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் எல்லாம் பங்களாதேஷ் அரசு பாதுகாப்பு வழங்கும், பாதுகாப்பிற்கான உத்தரவாதத்தை நான் வழங்குகின்றேன் என்று அந்த மக்களுடைய தாக்கா நகரில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலுக்கு முன்னால் சென்று நின்று கொண்டு அந்த நாட்டுடைய பிரதம மந்திரி வாக்களிப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பங்களாதேஷ் அரசுடைய நடவடிக்கை திருப்தியாக இருக்கின்றது. அவ்வுடனடியான நடவடிக்கைகளின் காரணமாக மக்களுடைய பாதுகாப்பிற்காக காவல்துறையை டிப்ளாய் செய்ததன் காரணமாக அந்த நடவடிக்கைகள் நாங்கள் திருப்தி அடைகின்றோம் என்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அறிக்கை வெளியிடக்கூடிய அளவிற்கு அந்த நாட்டுடைய காவல்துறை, பங்களாதேஷுடைய காவல்துறையும் அரசும் எல்லாம் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதை நாம் பார்த்தோம். அந்த கலவரத்துடைய பெயரில் தான் திரிபுராவில் இன்றைக்கு கலவரம் நடைபெறுகின்றது. இங்கே ஒரு செய்தி குறிப்பிட்டாக வேண்டும். வகுப்புவாதத்துடைய முகம் என்னவென்பதை நாம் பார்க்க வேண்டும். மத தீவிரவாதம் அல்லது வகுப்புவாதத்தை பொறுத்தவரையில் எல்லா பகுதிகளிலும் ஒரே முறையிலான நடவடிக்கைகள் தான் பின்பற்றப்படுகின்றன. இங்கே முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே சங்க பரிவாருடைய கும்பல்கள் சென்று சதிவேலைகள் செய்வதை போன்றுதான் அங்கு அந்த துர்கா பந்தல் பூஜையுடைய அந்த பந்தலுக்குள்ளாக சென்று அந்த குரானை துர்கா உடைய அந்த சிலையுடைய மடியிலே போட்டவனுடைய பெயர் இக்பால் உசேன் என்பதை பார்க்கின்றோம். உலகில் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்குபவர்கள் எல்லாம் ஒரே அடிப்படையில் தான் சிந்திக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவன் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றான். கைது செய்யப்பட்டு அங்கே சட்டம் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதில் இந்திய அரசும் தன்னுடைய திருப்தியை தெரிவித்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆனால் திரிபுராவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? விஎச்பி ஆக இருக்கட்டும், பஜ்ரங் தள்ளாக இருக்கட்டும், ஹிந்து ஜாகரன் மஞ்சாக இருக்கட்டும், அல்லது இவர்களுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இன்றைக்கு அந்த கலவரத்தை கண்டித்து ஊர்வலம் நடத்த அரசிடத்திலே அனுமதி கோரக்கூடிய நேரத்திலே அரசு அனுமதி வழங்குகின்றது.
அந்த அனுமதியை பெற்று ஊர்வலங்களை நடத்தி முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அவர்களுடைய கடைகளையும் வீடுகளையும் தாக்குவதன் மூலம் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை தாக்குவதன் மூலம் இன்றைக்கு திருபுராவை சுடுகாடாக மாற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சங்கபரிவார் கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடிய அந்த திரிபுராவுடைய பாஜக அரசு அந்த வன்முறைக்கு எதிராக வன்முறையை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்காக முயற்சி செய்யக்கூடிய மக்களுக்கு எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்காமல் அவர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி வழங்காமல் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டுவதை அதே திரிபுராவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒருபடி மேலே சென்று கலவரம் குறித்த செய்திகளை வெளியே சொல்பவர்களை உயிர் பயம் காட்டி உங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்கின்ற உயிர் பயத்தை காட்டி இன்றைக்கு மக்களை அச்சுறுத்தி தகவல்கள் வெளியே கசிவதை தடுப்பதற்கான முயற்சிகளை திரிபுராவுடைய அரசாக இருக்கட்டும் சங்கபரிவாருடைய கும்பல்களாக இருக்கட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை மக்தூம் மீடியா என்கின்ற அந்த இணையவழி செய்தி நிறுவனம் ஒன்று நமக்கு வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். சங்கபரிவார் கூட்டங்கள் இந்த கலவரத்துக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு எதிராக தில்லியில் என்ன தந்திரத்தை பயன்படுத்தினார்களோ அதே தந்திரத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். விஎஸ்பியுடைய அந்த பத்திரிகை செய்தி தொடர்பாளர் சொல்லுகின்றார், நாங்கள் அமைதியாக ஊர்வலம் நடத்தினோம், சிறுபான்மையினர்கள் தான் புகுந்து தங்களுடைய பள்ளிகளை சேதப்படுத்தினார்கள், தங்களுடைய வீடுகளை சேதப்படுத்தினார்கள், தங்களுடைய கடைகளை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இதற்கும் பிப்ரவரி 23, 2020 நடைபெற்ற தில்லி கலவரத்திற்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தில்லியிலே நடைபெற்ற கலவரம் அரசுடைய கணக்குப்படி 53 பேர் மரணம் அடைந்த அந்த கலவரம், பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டதை, கேஸ் சிலிண்டர்கள் மூலமாக பள்ளிவாசல்களும் வீடுகளும் எல்லாம் தாக்கப்பட்டதை நாம் நேரடியாக பார்வையிட்டோம். அந்த இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்த்தபோது பதை பதைத்து போனோம். பள்ளிவாசல்களுக்குள்ளாக கேஸ் சிலிண்டர்கள் கொண்டு வந்து ஃபயர் பாம்பாக மாற்றப்பட்டு வெடித்து சிதறிய சம்பவங்கள் பள்ளிவாசல்களில் நடைபெற்றிருந்தன, வீடுகளிலே நடைபெற்றிருந்தன. 1.5 வருடமாகின்றது, கிட்டத்தட்ட 53 பேர் அரசுடைய கணக்குப்படி மாத்திரம் அங்கே இறந்திருக்கின்றார்கள். 1.5 வருடங்களுக்கு பின்னால் நாம் பார்வையிடக்கூடிய நேரத்தில் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ, யார் தங்களுடைய உடைமைகளை இழந்தார்களோ, யார் தங்களுடைய உரிமைகளை இழந்தார்களோ, யார் தங்களுடைய வீடுகளை, வியாபார தலங்களை, தங்களுடைய உயிர்களை இழந்தார்களோ, அதே மக்கள் இன்றைக்கு குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டு ஜெயிலிலே அடைக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வா சாவா என்ற நிலையிலே போராடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு தில்லியிலே ஆளக்கூடிய பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தில்லி காவல்துறை நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். தேஷ் கி கத்தாரோங்கு கோலி மாரோ சாலோங்கு என்று கோஷங்களை எழுப்பி தில்லியுடைய தெரு வீதிகளை கலவர பூமியாக ஆக்குவதற்கு முன்னின்று செயல்பட்ட அனுராக் தாக்கூர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கலவரத்தை தூண்டிய அந்த மனிதன் தேச துரோகிகளை துப்பாக்கியால் சுடுங்கள் என்று சொல்லி அந்த கலவரத்தை உருவாக்கி அந்த மனிதன் இன்றைக்கு இந்தியாவுடைய அமைச்சராக, மத்திய அமைச்சராக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். காவல்துறைக்கு குறிப்பிட்ட சில மனுத்துளிகளை தருகின்றேன், அதற்குள்ளாக இந்த மக்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஷாஹின் பாகுகளை அமைத்து ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு சிஏஏக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய இந்த மக்களை நீங்கள் மாற்றவில்லை என்று சொன்னால், அவர்களை அப்புறப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் அப்புறப்படுத்துவோம் என்று வெளிப்படையாக வீம்பு பேசிய கபில் மிஸ்ரா இன்றைக்கு சுதந்திர காற்றை அனுபவிக்கக்கூடிய அதே நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் ஆதரவாக, மனித நேயத்திற்கு ஆதரவாக, மனித உரிமைகளை எடுத்து பேசிக் கொண்டு நடந்த உமர் ஹாலித் அதே குற்றத்தில் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சர்ஜில் இமாம் என்கின்ற அந்த இளைஞன் நல்ல சிறப்பான ஒரு எதிர்காலம் கொண்ட இளைஞன் சிஏஏ போராட்டத்தின் போது சக்கா ஜாம் என்கின்ற அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி விட்டான் என்பதை காரணம் காட்டி தேச துரோக குற்றத்தில் கைது செய்யப்பட்டவன் இன்றளவுக்கும் சிறையிலே இருந்து கொண்டிருக்கின்றான். கலவரத்துக்கு முன்னாலே கைது செய்யப்பட்டவனுக்கு கலவரத்துடைய சார்ஜ் ஷீட்டையும் அவனுடைய பெயரிலே போட்டிருக்கின்றார்கள் கைவர்கள். இதுதான் தில்லியிலே நடைபெற்ற சம்பவம் என்பதை நாம் பார்க்கின்றோம்.
சம்பவம் கலவரக்காரர்களிடமிருந்த துப்பாக்கியை பறித்து தன்னுடைய சமூகம் கிட்டத்தட்ட 50 பேருக்கும் மேலாக இருந்த அந்த மக்கள் கொலை செய்யப்படுவதை தடுப்பதற்காக அவர்களுடைய கரங்களில் இருந்தே துப்பாக்கியை பறித்து வானை நோக்கி சுட்டு மக்களை பாதுகாத்த ஷாருக் கான் இன்றைக்கு ஜெயிலே இருந்து வாடக்கூடிய அதே நேரத்தில் யாரையும் சுடவில்லை, வானிலே சுட்டு அச்சுறுத்தி தன்னுடைய கூட்டத்தை பாதுகாத்தார் என்பதை தவிர எந்த பெரிய தவறையும் செய்து விடவில்லை. வருடங்களாக ஜெயிலிலே இருந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் கபில் மிஸ்ராவை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிப்படையாக சுதந்திர காற்றை அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே நிலைதான் இன்றைக்கு திரிபுராவிலும் திரும்புமோ என்கின்ற அச்சம் நமக்கு ஏற்படுகின்றது. காரணம், அவர்கள்தான் அவர்களுடைய வீடுகளை உடைத்தார்கள், அவர்கள்தான் அவர்களுடைய கடைகளை உடைத்தார்கள், அவர்கள்தான் அவர்களுடைய பள்ளிவாசல்களுக்கு தீ வைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இனப்படுகொலையுடைய வக்கில் நின்று கொண்டிருக்கின்றது இந்தியா. ஆளும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த ஆதரவோடு சங்க பரிவாருடைய கும்பல்கள் எல்லாம் முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்வதற்காக காத்து நிற்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலகின் பல்வேறு அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உலக அடிப்படையில் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கின்றது இந்தியாவிலே சிறுபான்மையினருடைய நிலை. அந்த நிலையிலும் கூட இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஊடகங்களுடைய நிலை பரிதாபமாக இருந்து கொண்டிருக்கின்றது. திரிபுராவை பற்றி எந்த ஊடகமும் முழு செய்தியை வெளியிடாத நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே மிகச்சிறந்த ஊடகங்களாக இருக்கக்கூடிய NDTV இருக்கட்டும், அல்லது இந்தியா டுடேயாக இருக்கட்டும், அல்லது IBN18 ஆக இருக்கட்டும், டைம்ஸ் நவ்வாக இருக்கட்டும், ரிப்பப்ளிக்காக இருக்கட்டும், எந்த தொலைக்காட்சியுடைய அந்த இணையதளத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னாலும் திரிபுராவை பற்றிய செய்தியை நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னால் இங்கே கலவரம் நடைபெறவில்லை, பள்ளிவாசல் எரிக்கப்படவில்லை, எதுவும் நடைபெறவில்லை, வேறெங்கோ நடைபெற்ற தகவல்களை இங்கே சொல்லுகின்றார்கள் என்று காவல்துறை சொல்லக்கூடிய சல்ஜாப்புகள் குறித்த செய்திகளை தான் உங்களால் பார்க்க முடியுமே தவிர கலவரம் நடைபெறக்கூடிய அதனுடைய உண்மையிலே குறித்த செய்திகளை பார்க்க முடியாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். நோய்டா பகுதியிலே, டெல்லியிலே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தங்களுடைய ஆன்மாக்களை அரசிற்கு விற்றுவிட்டன என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முக்கிய ஊடகங்கள் எல்லாம் உண்மை தகவல்களை போலி செய்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் முஸ்லிம்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு சில ஊடகங்கள், மக்தூப் மீடியாவை போன்ற ஊடகங்கள், இணையவழி செய்தி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இணையவழியிலே செய்திகளை தரக்கூடிய வயர் போன்ற அந்த நிறுவனங்களில் மட்டும்தான் இது போன்ற தகவல்கள், உண்மை தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் இண்டிபெண்டன்ட் பத்திரிகையில் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது, BBC வெளியிட்டிருக்கின்றது. அதுபோன்று ஒரு சில ஊடகங்கள், இன்றைக்கு வெளிநாட்டை சார்ந்த ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஊடகங்கள் தங்களுடைய ஆன்மாவை விற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலவரத்துடைய புதிய உத்தி இங்கே வெளிப்படுகின்றது. திரிபுராவை போன்ற மாநிலங்கள் நடைபெறக்கூடிய கலவரங்கள் ஒரு பரிசோதனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக வழங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஊடகங்கள் இல்லாத 18ஆம் நூற்றாண்டிலோ 19ஆம் நூற்றாண்டிலோ அல்ல. வெறும் செய்தித்தாள்களில் அச்சடித்து வரக்கூடிய செய்திகளை சென்சர் செய்துவிட்டால் மக்களுடைய கண்களை மூடிவிடலாம் என்று ஆட்சியாளர்கள் எண்ணிக்கொண்டிருந்த, ஃபாசிஸ்டுகள் எண்ணிக்கொண்டிருந்த 18, 19ஆம் நூற்றாண்டுடைய செய்தியை நாம் இங்கே பேசவில்லை. 21ஆம் நூற்றாண்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். செய்தி தொலைக்காட்சிகள் 24x7 என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய செய்திகளை விளம்பரப்படுத்தக்கூடிய, வெளியிடக்கூடிய ஒரு காலகட்டம். நேரலையாக அனைத்து செய்திகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளையும் கொண்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சோசியல் மீடியாவுடைய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செய்திகள் உடனுக்குடனாக ஃபேஸ்புக் வாயிலாக அல்லது ட்விட்டர் வாயிலாக உடனுக்குடன் பரிமாறக்கூடிய வாய்ப்பும் வசதியும் கொண்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வளர்ச்சிக்கிடையில் ஒரு மாநிலத்துடைய மக்களுடைய அந்த இந்த நிலை வெளியே கொண்டு வருவதில் அரசு இந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்வதில் வெற்றி கண்டிருக்கின்றது என்று சொன்னால் வரக்கூடிய காலகட்டம் ஒரு இருண்ட காலகட்டமாக இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏதோ அங்காங்கே ஒன்றோ இரண்டோ ஊடகங்கள் முஸ்லிம்களுடைய செய்திகளை வெளிக்கொண்டு வருகின்றதே அல்லாமல் அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அனைத்துமே
இன்றைக்கு இந்த செய்திகளை இருட்டடிப்பு செய்வதை நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் கலவரத்துடைய ஒரு புதிய உத்தி நமக்கு வெளியே வருகின்றது. வரும் காலகட்டங்களில் பெரும் கலவரங்கள் ஏற்பட்டால் செய்திகள் வெளியே வராத அளவிற்கு எந்த அளவுக்கு தடுக்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் இது போன்ற கலவரங்களை நடத்த முடியும் என்பதற்கான பரிசோதனைகளாக முன்னோட்டங்களாக இவை இருக்கலாம் என்கின்ற அச்சம் நமக்கு எழுகின்றது. ஏனென்று சொன்னால் முதுகெலும்பை தொலைத்து போன இந்தியாவுடைய ஊடகங்கள் தங்களுடைய ஆன்மாக்களை அற்ப காசுக்காக விற்ற இந்தியாவுடைய ஊடகங்கள் ஆட்சியாளர்களுடைய பாசிசத்திற்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது மட்டுமல்ல, இன்னும் நாம் எதிர்பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வருகிற காலகட்டம் அச்சுறுத்தலுடைய காலகட்டமாக, இருண்ட காலகட்டமாக இருக்கப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு சமூகம் என்கின்ற அடிப்படையில், ஒரு சமுதாயம் என்கின்ற அடிப்படையில் முன்னேற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கின்றது. ஊடகத்துறையில் நம்முடைய பங்களிப்பு மிகவும் ஜீரோவாக, நெக்ஸ்ட் டு நில் என்று அழைக்கப்படக்கூடிய அளவில் ஒன்றுமே இல்லாத அடிப்படையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அதற்குரிய முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஊடகத்துடைய அந்த துறையை பொறுத்தவரையில் நம்முடைய பங்களிப்பு மிகவும் குறைந்த ஒரு பங்களிப்பு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சமூக ஊடகங்களை எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும், அதுபோன்று மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய செய்திகளை ஆக்கப்பூர்வமாக எவ்வாறு கொண்டு வர முடியும் என்பதை பற்றி ஆலோசிக்க வேண்டிய, அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் கலவரங்கள் நடக்கும், உயிர் பலிகள் ஏற்படும், பக்கத்து மாநிலத்தில் கூட அந்த செய்திகள் சென்றடையாத நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நோக்கித்தான் நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கின்றது. கலவரத்துடைய புது புது உத்திகளை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதற்கு எதிரான நிலைப்பாடுகளை, அதற்கெதிரான டிஃபென்ஸ் மெக்கானிசம்களை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஊடகத்துறை மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடிய நாம் அதிலே மிகவும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை உங்களுடைய பார்வைக்கு தருகின்றேன். இந்த கலவரங்களை பொறுத்தவரையில் இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். என்ன அரசியல்? வெஸ்ட் பெங்காலுடைய மேற்கு வங்க மாநிலத்தில் தற்போதைக்கு மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கின்றார். அதனுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய திரிபுரா, அங்கு அதிகமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சுமார் 65% மக்கள் பங்காளி மொழியை தங்களுடைய தாய்மொழியாக கொண்டவர்கள். திரிபுரா மாநிலத்திலே தன்னுடைய கண்ணை திருப்பி இருக்கின்றார் மம்தா பானர்ஜி. அந்த நிலையில் திரிபுராவுடைய இருக்கக்கூடிய பங்காளிகளுடைய, பங்காளி இந்துக்களுடைய வாக்கு தங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கின்றது. தங்களுடைய வாக்கு வங்கிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய வாக்கு வங்கி உடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தக்கூடிய ஒரே உத்தி என்பது கலவரம்தான். இதற்கு முந்தைய வரலாறுகள் அதை நமக்கு சொல்லித் தருகின்றன. முசஃபர் நகர் கலவரத்தின் முசஃபர் நகருடைய அந்த கலவரம் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை தேடித்தந்ததை நாம் பார்த்தோம். இந்து வாக்கு வங்கியை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் அதை பயன்படுத்துகின்றார்கள். மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றதனுடைய அடிப்படையில் இந்து வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக இந்த கலவரத்தை செய்கின்றார்கள் என்பது பட்டவர்த்தனமாக நமக்கு தெரிகின்றது. ஸ்க்ரோலுடைய அந்த இணையதள மீடியாவுடைய செய்தியுடைய அடிப்படையில் தெளிவாக அவர்கள் தெரியத்தருகின்றார்கள். இதனுடைய பின்னணி, இப்படி ஒரு பின்னணி இதற்கு இருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் முஸ்லிம் சமுதாயம் ஆஹா ஓஹோ என்று கொண்டாடிய மம்தா பானர்ஜி திரிபுரா கலவரத்தை குறித்து வெளிப்படையாக எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அரசியல் தலைவர்களிலேயே ராகுல் காந்தியை தவிர வேறு யாரும் இந்த திரிபுரா கலவரத்தை குறித்த செய்திகளை, கண்டனங்களை முழுமையாக வெளிப்படையாக பதிவு செய்யவில்லை என்பது இந்த நேரத்திலே இந்தியாவுடைய அரசியல் தலைவர்களுடைய நிலைப்பாட்டை கேள்வி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இன்றைக்கு நம்முடைய அரசியல் நிலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு சிறுபான்மையினர்களுக்காக நாம் குரல் கொடுத்தால்,
சிறுபான்மையினருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக நாம் குரல் கொடுத்தோம் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை நாம் இழக்க வேண்டும் என்கின்ற அச்ச உணர்வோடு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில், அவர்களுடைய சொத்துக்கள் கவரப்படக்கூடிய நேரத்தில், அவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க இந்தியாவுடைய மதசார்பின்மை பேசக்கூடிய எந்த ஆட்சியாளர்களும் எந்த அரசியல்வாதிகளும் தயாரில்லை என்பது இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றிய ஒரு உதாரணமாக இன்றைக்கு நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. திரிபுராவுடைய மக்கள் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், திரிபுராவுடைய மக்கள் தெருவு ஓரங்களில் நின்று தங்களுடைய பள்ளிவாசல்களுக்கு முன்னால் மனித சங்கிலி அமைத்து அந்த பள்ளிவாசல்களை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் சமூகம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லிம் சமூகம் நம்முடைய நிலையை பற்றி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றது. இனப்படுகொலையுடைய அருகிலே நாம் இருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு எதிர்கால சமூகத்துடைய நிலையை உறுதிப்படுத்தக்கூடிய நகர்வுகளை முஸ்லிம் தலைவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இனப்படுகொலையுடைய அருகில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு நாம் வாழக்கூடிய தமிழகத்துடைய நிலை அந்த நிலை இல்லை என்றாலும், பெரியாருடைய அண்ணாவுடைய அதுபோன்ற அதை தொடர்ந்து வந்த தலைவர்களுடைய அந்த சமநீதியுடைய தத்துவத்துடைய அடிப்படையில் தமிழகத்திலே ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வசதி வாய்ப்புகள் சிறுபான்மை மக்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை மாற்றிவிட்டால் அதை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவுடைய பல பகுதிகளிலும் முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு கருவறுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவுடைய முஸ்லிம் தலைவர்கள் இது குறித்து ஆலோசனை செய்ய வேண்டிய திட்டங்களை தீட்ட வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் அடிப்படையில் வெறும் ஒரு 10-15% மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பல டசன் அமைப்புகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தொகுதியை கூட தனியாக வெற்றி பெற முடியாத அளவிற்கு அரசியலிலே பல்வேறு பிரிவுகளாக சிதறி நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் அடிப்படையில் எந்த ஆதாயத்தையும் இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்க்க முடியாது என்கின்ற ஒரு பெரும் பின்னடைவை அந்த அடிப்படையில் நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், வேலைவாய்ப்புடைய அடிப்படையில் அந்த நிலையை பற்றி சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகவும் பரிதாபமாக நம்முடைய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட வேண்டும். தொலைநோக்கு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். ஊடகத்துறையில் சரியான முறையில் ஒரு நல்ல திட்டத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அவ்வாறு திட்டங்கள் தீட்டப்படவில்லை என்று சொன்னால், அவ்வாறு நாம் செயல்படவில்லை என்று சொன்னால், இது போன்ற கலவரங்கள் இந்தியாவில் தொடரும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். திரிபுராவுடைய கலவரம் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். திரிபுராவுடைய மக்களுடைய அந்த கண்ணீரை ஒப்புவதற்கு நாம் அனைவரும் முன்வர வேண்டும். அந்த மக்கள் அவர்கள் தெருவிலே நின்று கொண்டு உதவிகளை தேடி நிற்கக்கூடிய நேரத்தில் உதவுவதற்கு காவல்துறையோ அரசோ அல்லது ஊடகங்களோ அல்லது யாரும் இல்லாத ஒரு நிலையிலே அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இருக்கின்றான். அவனிடத்திலே நாம் இறைஞ்சுவோம், அவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம், அவன் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பரிதாபமான நிலையில் அவர்களுக்கு உதவி கொடுக்க போதுமானவனாக இருக்கின்றால் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக அனைத்து சகோதரர்களுடைய பார்வைக்கும் இது சம்பந்தமான ஒரு சில செய்திகள் பகிர்ந்திருக்கின்றோம். இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு என்னுடைய இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.